மக்களவையில் இன்று காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்து வருகிறார் இந்த பட்ஜெட் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சந்தித்தார் டிஜிட்டல் வடிவிலான பட்ஜெட் அடங்கிய பெட்டகத்துடன் குடியரசுத் தலைவரை நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் சந்தித்தனர் இதையடுத்து நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பட்ஜெட்டுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அதன் பிறகு நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தார் பட்ஜெட் தாக்கல் செய்ய தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டனா்